ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களோட ஸ்பேங்கி. இன்னைக்கு ஒரு புது வீடியோ வந்து பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஸோ எஸ்ஏ கேமிங் ஃபார்ம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் மோட்குள்ளே போகிறோம். ஸோ ட்ரைனிங் மோட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம சென்சிட்டிவ்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதே சென்சிட்டிவிட்டி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், திரும்ப டைம் பாஸ் பண்ணி வருவாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் மேட்ச் வந்து லோட் ஆகிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. டிப் நம்பர் 1, சென்சிட்டிவிட்டி. இந்த டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவனிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்பில் ஒன்று லைட்டாக அங்கே இங்கே இன்ச்சு குறைஞ்சாலும் உங்கள் மூக்கு பஞ்சில் விழுந்துடும். ஸோ வாங்க கரெக்டாக பாருங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து மேலே கீழே நகர்த்திக்கிறேன். ஸோ இது எதுக்கு இந்த மேலே கீழே நகர்த்துறதுன்னு கேட்குறீங்க, அப்போ தான் சென்சிட்டிவிட்டி தெரியும் எந்தளவுக்கு ஃபோன் வந்து சென்சிட்டிவாக இருக்குன்னு. ஸோ என் ஃபோனை சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, நான் ஒன்று நகர்த்திட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு டாப்பில் தூங்கணும்னு சீலிங் போயிடணும், டக்குன்னு கீழே தூங்கணும்னு கீழே வந்துடணும், டக்குன் சைடில் தள்ளணும் சைடு ஃபுல்லாக போயிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது, நான் குதிச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ குதிச்சு பண்ணாலும் கரெக்டாக திரும்பிது பார்த்தீங்களா. இந்த இது வந்து என் நிறைய பேர் கேட்டுறாங்க, நான் கேம் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக யாரும் எங்களோட ஸ்பேடில் இருந்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க, என்ன அப்படின்னா எப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு தான். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் டாட் சென்சிட்டிவிட்டி. ஸோ ரெட் டாட் சென்சிட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே மாதிரி தான் கன் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸமைட் எடுத்துகிட்டேன். ஸோ எக்ஸமைட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸமைட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டெடியாக வச்சு சரண்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த ஃபயர் பட்டனை தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஸோ தள்ளி உங்களோட சென்சிட்டிவ் கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ சென்சிட்டிவிட்டி இந்த எக்ஸாக்ட் சென்சிட்டிவிட்டி என்ன பண்ணணும், புல்லட் வந்து படணும் ஆனால் படக்கூடாது, இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி இருக்குதா அப்படி தான். ஸோ கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கரெக்டாக கிளியராக பார்த்தீங்கன்னா, வீடியோ கிளியராக பாருங்கள், இன்னும் புரியலனா திரும்ப ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படும் இந்த இடத்துல படுவோம், ஆனால் எந்த இடத்துல படுதுன்னு தெரியாது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹெட் இருக்கும், நீங்கள் நடுவில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குனு ஹெட் விழுந்துருக்கும், ஆனால் எப்படி ஹெட் வந்துச்சு எனக்கும் தெரியாது, கேமுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா 2x சென்சிட்டிவிட்டி. ஸோ 2x சென்சிட்டிவிட்டி ஸ்கோப் பண்ணணும், அதே தான் ஸ்கோப் போட்டு நீங்கள் வந்து பாருங்கள், ஸ்கோப் போட்டு லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு அப்பர் சைடு எல்லாமே தூங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா 2x சென்சிட்டிவிட்டி. ஸோ 2x சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு டக்கு டக்கு நகரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 2x நீங்கள் போட்டோடனே பார்த்தீங்கன்னா எனி மேல் தான் போய் டார்கெட் இருக்கும், நீங்கள் போட்டு அதை நிறுத்திட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2x சென்சிட்டிவிட்டி அண்ட் 4x சென்சிட்டிவிட்டி வந்தீங்கன்னா கம்மியாக வச்சுக்கோங்க. ஜென்ரல் அப்புறம் வந்து ரெட் டாட் அப்புறம் AWM சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டாட் கரெக்டாக இருக்குது, பாருங்க செம்மையாக ஹெட் விழுது, லைட்டாக நகர்த்தினா லைட்டாக நகர்த்த முடியுது, ப்ளஸ் நகர்த்தும் போது ஹெட் விழுது. இதுதான் பார்த்தீங்கன்னா 2x சென்சிட்டிவிட்டி. இப்போ நம்ம 4x சென்சிட்டிவிட்டி பார்த்தலாம். ஸோ 4x சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரக்னம் எடுத்துட்டோம். ஸோ ட்ரக்னம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா, ஏற்கனவே இன்பில்ட்டாக 4x இருக்குது, நான் போய் தனியாக போயிட்டு 4x தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கோப் போட்டுக்கோங்க, ஸ்கோப் போட்டு உங்களோட ஃபயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே சிட்டை வந்து விட்டு அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சர்ற மாதிரியே புல்லட் போகும், எக்ஸமைட் மாதிரி போகும். ஸோ வெயிட் பண்ணி அப்படியே நான் எப்போ யூஸ் பண்ணேன் சரியாக தெரியலை, பட் 4x சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4x எல்லா சென்சிட்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா தான், 2x 2x ஸ்கோப் போட்டு பார்க்கணும், 4x வந்து ஸ்கோப் போட்டு பார்க்கணும். ஸோ இவ்வளோ ரொம்பவே சிம்பிள் ட்ரிக்கு. ஸோ 4x ஸ்கோப் போட்டுக்கோங்க, ஸ்கோப் போட்டு டக்கு டக்கு நகர்த்த முடியுது அப்படின்னு பாருங்க, மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இது நகர்த்த முடியுது அப்படின்னா உங்களோட வந்து சென்சிட்டிவிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும் நடத்தும். ஸோ நான் வந்து ஏற்கனவே 4x வந்து கரெக்டாக தான் செய்யணும், எல்லாம் என்னோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை ரீசெட் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனா வச்சுட்டுருக்கேன். ஸோ அது எனக்கு ஏற்கனவே தெரியும் எந்த வேல்யூ வச்சுருந்துட்டு, ஸோ நான் அப்படியே திரும்ப அதிக அதிகமாக மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இது ட்ரை பண்ணுங்கள். ஒரு ப்ரோ பிளேயரோட சென்சிட்டிவிட்டி தூக்கி உங்கள் ஃபோனை உங்களோட ஃபோனில் இருக்க சென்சிட்டிவிட்டி வந்து உங்கள் ஃபோனோட சென்சிட்டிவிட்டி வச்சிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ வந்து கிளியர் நோட் பண்ணுவாங்க, ஒரு ப்ரோ ஒரு வேறு டிவைஸோட சென்சிட்டிவிட்டி உங்கள் டிவைஸ்க்கு மேட்ச் ஆகாது. நான் Realme 3 தான் வச்சுருக்கேன், இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டு Realme 3 தான் வச்சிருக்கான், அவனோட சென்சிட்டிவிட்டி கொண்டு வந்து என் சென்சிட்டிவில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதுவும் நடக்காது. ஏன்னா ஒரு ஒரு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ரேமோட ஸ்டோரேஜும் அதோட ப்ராசஸரோட அடி வாங்கி இருக்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்சிட்டிவிட்டி கேம் சென்சிட்டிவிட்டி இதாகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபோன் தனித்தனியாக நீங்களே தான் செட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மெயின் டாபிக் வந்துடலாம், எதுக்கு இந்த வீடியோ அந்த டாபிக் வந்துடலாம். ஸோ AWM, ஸோ AWM எடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ AWM எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஸ்கோப் போட போகிறோம். ஸோ ஸ்கோப் போட்டாச்சு, ஸ்கோப் போட்டு நகுத்துறோம், வந்து நகுத்தணும் சுடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுடுறது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ சுடுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், கரெக்டாக அந்த ரெட் டாட் வரும்போது சுடுறது தான். ஸோ இது வந்து எப்படி அப்படின்றது தான் வந்து குறிக்கோள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, அந்த ஒரு நாலு கட்டம் தெரியுதா, அந்த நாலு கட்டத்துக்குள்ளே வரும்போது பட்டு நீங்கள் கையை எடுத்துடணும், அந்த நாலு கட்டத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா கை எடுத்துடணும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுட்டே தான் இருக்கும், கோல் டு ஃபயர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோல் டு ஃபயர் வந்து செட்டிங்ஸில் இருக்குது, ஸோ அந்த இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நார்மல் வைக்காதீங்க.
ஸோ அந்த இதில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ட்ராக் பார்த்துக்கலாம். ஸோ ட்ராக் பார்த்தீங்கன்னா என்ன இழுக்க முடியல பாருங்க, நான் வந்து திரும்ப நகர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு தப்பான ஒரு இது தான். ஏன்னா சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தூக்கணும், டக்குன்னு மேலே தூக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து ரன்னிங்கில் இருக்கணும், அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கணும். இப்போ எனிமி ஓடிட்டு வேணும், எனிமி வந்து ஃபியூச்சரில் எங்கே வரும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம வந்து ஸ்கோப் வச்சு உட்காந்துக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நகரில். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சென்சிட்டிவிட்டி மாற்றி ஆகணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ வாங்க வந்து எப்படி சென்சிட்டிவிட்டி வந்து எப்படி கரெக்டாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகர் சென்சிட்டிவிட்டி மாட்டிட்டேன். ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து இந்த மாதிரி நம்மளே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ 50 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபுல்லாக தூக்கிவிட்றேன், ஏன்னா கொஞ்சம் கூட நகரில் இது தூக்கிற கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் ஃபுல்லாக தூக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க கிளியராக நகருது, லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே சைடு ஜெட்டு எல்லாமே போட்டாச்சு, எக்ஸ் ஒய் செட்டுலேருந்து எல்லாம் போட்டாச்சு. ஸோ மேலே பாருங்கள், மேலே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டேன் பாருங்கள், நான் மேலே தூக்குறேன் ஆனால் தூக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் எக்ஸ் இசெட் எல்லாம் போடுறேன், அதெல்லாம் கரெக்டாக வருது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உடனே கொண்டு போய் நான் 80 வச்சிருக்கேன், எல்லாருமே கொண்டு போய் 80 வச்சுக்கிறீங்க. 80 நான் எது வச்சுருக்கேன்னா என்னோட சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும், உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் 80 வச்சிருக்கேன். பட் என்னோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து 64 வச்சிருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன், ஏன்னா என்னோட ஃபோன் வந்து ரொம்ப ஸ்பீடாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் 64 வச்சிருப்பேன். இப்போ ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் 80 வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மூமெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வாங்க அடுத்த டிப்புக்குள்ளே போயிடலாம். டிப் நம்பர் 2, கோட்டை கவனி இல்லை கோட்டை விட்டுருவாய். ஸோ நீங்கள் வந்து இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோட்டை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ இந்த கோடை பார்த்தீங்கன்னா சென்டர் கோடு தான். ஸோ இந்த சென்டர் கோடு வந்து எதுக்கு அப்படின்னா கரெக்டாக எனிமியோட ஹெட்டில் போய் எழுதணும். ஸோ இப்போ இந்த போர்டை பாருங்கள், அந்த போர்டில் இருக்க சென்டர் பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து 4 கோடு பார்த்தீங்களா, அந்த 4 கோட்டுக்குள்ளே வந்தோடனே எனிமி இருக்கும், நீங்கள் கை எடுத்துடணும். ஸோ கை எடுத்தீங்கன்னா கரெக்டாக எனிமியால் கனகச்சிதமாக போயிட்டு ஹெட் விழுவோம். ஸோ அந்த 4 கோடு ப்ளஸ் இந்த சென்டர் கோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.